ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசிகாஸ் ஏ டு இசட் வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து மீன் வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து ஃபிஷ் பீசஸை போட்டுடலாம். சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நல்லா அதோட மேலே அப்புறம் இந்த உள் சைடில் இந்த மாதிரி எல்லா இடமும் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, மீன் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து குறைச்சிடலாம். நல்லா அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்துட்டு நான் இப்போது தோசை கல்லில் எண்ணெயை ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம மீனை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மீனை எடுத்து வச்சு ஃபாஸ்ட்லேயே வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெந்திருக்கு. ஸோ அதை நான் அப்படியே திருப்பி விடுறேன். கொஞ்சம் நேரம் நான் சிம்மில் வச்சுருவேன், உள்ளே நல்லா வேகணும். ஸோ அப்புறமா அதை திருப்பிட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து மீன் நல்லா வெந்துருச்சு எல்லா பக்கமும், நானும் திருப்பி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அதை அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்படி வச்சோன்னா அந்த ஆயில் எல்லாத்தையும் டிஷ்யூ வந்து உறிஞ்சிரும். ஸோ நமக்கு ஆயில் இல்லாமல் இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹசிகாஸ் ஏ டு இசட் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.